அமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரீ தைக சிந்தோ ாமிபூதிசர்வியமேனமதன்வயனாத்தியுலபத்தைகுலாபிராமீமத்தீகுலம் பிரணமாமி மூர்த்னா பூதம் தரச்சமாய பட்டநாதீபக்திசாரகுலசேகரயோகிவாஹான் பக்திரேணுவரதாலயதீந்திரமிஸ்ரான் ஸ்ரீமத்பராங்குஷமுனிம் ப்ரணதோஸ்மி நித்யம் பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததந்தி ஷடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபநிஷத்சமாகமம் நமாம்யஹம் திராவிட வேதசாகரம் திருவழிகினாலென்றும் தென்குருஹூரென்றும் அருவணிய வன்பொருளென்றும் அருமறைகளந்தாதிகைதான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருவோர் வேணும் இனத்தார எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலே நின்ற சடகோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுதமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வான்திகளும் தோழி முதலரங்கர் வன்புகழ் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் நீண்ட முதல் தாய் சடகோ பொன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுகன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயல் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்தீராடீந்து தற்பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேசகிருத்தாஜ்ஞயாஸ்துதிசிரசூர்யுக்தசாரக்ரமாத் யாகுர்வன்னிகமாந்தலக்ஷணமுனிர்தத்தாம்மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சாரியவர்யோமேசன்னிதத்தாம்சதாஹ்ருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம்வரேண்யம் ஷடகோபதூக்தேஹ சஹசிரசத்சங்கியகபாஷ்யகாரம் ஷடாரிநாமானமஹம் ப்ரபத்யே. கேசவன் தமர் ஃபீமேல் யமர் ஏழு எழுவிறப்பும் மா சதிர் இது பெற்று நம்முடைய வாழ்வு வாழ்க்கின்றவா என்று ஆரம்பித்து இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமான் ஸ்வஜன சுகிருத்தாக இருக்கிறான் என்பதை அருளி செய்கிறார். தன்னுடைய அடியார்களுக்கு மாத்திரம் இல்லாமல் அடியார்களைச் சேர்ந்தவர்களையும் எம்பெருமான் தனக்காக ஆட்கொள்ளுகிறான். அவர்களையும் ஸ்ரீவைஷ்ணவர்களாக பண்ணுகிறான். இப்படி ஒரு பக்தருக்கு எம்பெருமான் செய்யும் அனுகிரகம்தான் என்ன, எந்த அளவு இருக்கிறது? ஒரு வைஷ்ணவனுக்கு உண்மையான சந்தோஷம் என்பது அவனைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் வைஷ்ணவர்களாக இருக்கும்போதுதான் ஆகும். ஒரு பணக்காரனுக்கு தன்னை சேர்ந்தவன்னா பணக்காரன் அப்படின்னு இருந்தா அவனுக்கு அதுல ஒரு திருப்தி. ஒரு படித்தவனுக்கு தன்னை சேர்ந்தவர்கள் படித்தவர்களா இருந்தால் ஒரு திருப்தி அப்படி இருக்கலாமா? இருக்கலாம். ஆனால் வைஷ்ணவனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அவைஷ்ணவர்களுடைய ஒரு திரள்ல, அவைஷ்ணவர்களுடைய கூட்டத்துல மாட்டிக்க கூடாது. எல்லாமே வைஷ்ணவாளா இருந்தா, குடும்பத்தோட வைஷ்ணவாளா இருந்தால் அப்போ அதை காட்டிலும் பெரிய சமிருத்தி கிடையாது என்று நினைப்பான். பகவான் வந்து அந்த ஒரு வாய்ப்பையும் அந்த ஒரு பாக்கியத்தையும் அவனுக்கு கொடுக்கிறாராம். நீ தனியா இருந்து அனுபவிக்க வேண்டாம், பகவானை உன் குடும்பத்தோட இருந்து அனுபவி, உன் குடும்பத்தில எல்லாரும் வைஷ்ணவர்களாக இருப்பார்கள் என்று. பித்ருக்கள் கூட இந்த பூலோகத்தை விட்டுட்டு மேல் லோகம் போன பித்ருக்கள் கூட தன் குலத்திலே ஒரு வைஷ்ணவன் பிறந்தானால் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. வைஷ்ணவா நகா குலே ஜாதா அப்படின்னு அந்த மாதிரி ரீதியில ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சமாச்சாரம் அவர்கள் எல்லாருமே வைஷ்ணவர்களாக இருக்கார்கள், சுற்றுப்பட்டு இருக்கிறவர்கள். அந்த ஒரு
பாக்கியத்தை எம்பெருமான் கொடுக்கிறான். இது மாசதிர் அப்படிங்கிறார். இது ஒரு பெரிய சாதுரியம். எம்பெருமானுக்கு ஆட்பட்டு கடைசியிலே என்னை சேர்ந்தவர்கள் எல்லாம் கூட வைஷ்ணவர்களாக ஆனார்களே அப்படின்னு அதை கொண்டாடினார். முதல் பாசுரத்தில் அதை சொன்னவர். இரண்டாவது மூணாவது பாசுரத்தில் எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவத்தை சொன்னார். அவன் ஈஸ்வரனாக இருக்கும்படியா இருக்கிறதான் தன்னை சேர்ந்தவர்களும் வைஷ்ணவர்களாக பண்ண முடியுது அவனால். இது இரண்டாவது பாசுரத்தில் இப்படி சொல்லிட்டு மூணாவது பாசுரத்தில் சொல்லும் போது அதற்கான காரணம் என்ன, ஏன் தனக்கு இத்தனை அனுகிரகம் பண்றான் எம்பெருமான் அப்படின்னா, மாதவன் என்றதே கொண்டு அப்படிங்கிற நான் ஏதோ மாதவன் சொல்லிட்டேன் போல இருக்கு. சொல்ல வேணும்னு அபிசந்தி இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்தினாலே வாய் திறந்து சொல்லிட்டேன் போல இருக்கு எம்பெருமான் இத்தனை அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு அந்த வியாஜத்தை சொன்னார். மாதவன் என்கிற திருநாமத்தினுடைய பெருமையும் இது கூட நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு பாசுரத்திலையும் அந்தந்த திருநாமத்தினுடைய பெருமையும் சேர்த்து பார்க்கிறோம். கேசவன், நாராயணன், மாதவன். மாதவனுக்கு திருநாமத்து பெருமை தான் இங்கே பிள்ளான் வருடம் செய்யும் போது பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டு எம்பெருமானை சொன்னபடினாலே, மா என்ன லட்சுமி, தவன்னா பதி, லட்சுமி பதின்னு பிராட்டியினுடைய சம்பந்தத்தை இட்டு எம்பெருமானை சொன்னபடினாலே, பிராட்டி பக்கள் என்ன பிரேமத்தை எம்பெருமான் பண்ணுவானோ, என்ன சிநேகத்தை பண்ணுவானோ, பிராட்டியை சேர்ந்தவர்களிடத்தில் என்ன சிநேகத்தை பண்ணுவானோ, அந்த சிநேகத்தை இவனிடம் பண்ணுகிறான் அப்படின்னு பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப வேண்டியவன் ஆயிடுவானான். அடுத்து நாலாவது பாசனம் இப்ப ஆகணும். இதுலயும் ஏழு எடு பிறப்பும் எம்பெருமானுக்கே ஆனவர்கள், ஸ்ரீவைஷ்ணவர்கள் ஆனார்கள் அப்படிங்கறதான் சொல்ற. முதல் பாட்டிலே எம்பெருமானுடைய ஒரு அனுகிரகத்தை சொல்லி மா சதிர் இது பெற்று என்று தம்முடைய பாக்கியத்தை சொன்னார். இந்த பாட்டிலே எம்பெருமானுடைய ஒரு சாமர்த்தியம் ஒன்னு சொல்லுகிறார். கோவிந்தன் குடக்கு தன் கோவலன் என்றென்றே குனித்து தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி என்னை கொண்டு என் பாவம் தன்னையும் பார கைத்து எமர் ஏழு பிறப்பும் மேவும் தன்மையுமாக்கினான் வல்லன் எம்பிரான் விட்டுவே. கோவிந்தன் குடங்களை தலையில் வைத்து கூத்தாடினவன், கோபகுலத்திலே பிறந்த கோபாலன் இப்படியெல்லாம் சொல்லிக் கொண்டு நான் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட எம்பெருமானுடைய ஐஸ்வர்யத்தையும் அவன் ஆளும் தன்மையையும் அவனுடைய சுபாவத்தையும் பாடி நான் ஆடிக்கொண்டு அபிநயத்துடன் அழகாக இருக்கும்படியாக என்னை பண்ணினான் எம்பெருமான், என்னை திருத்தினான் எம்பெருமான். இப்படி என்னை அடிமையாக கொண்டு என்னுடைய பாவங்கள் மொத்தத்தையும் ஓடும்படி துரத்தி, அது மட்டுமல்லாமல் என்னை சேர்ந்தவர்கள் ஏழு ஏழு பிறப்பும் ஏழு ஏழு பதினாலு தலைமுறைகளையும் தன்னையே விரும்பும் சுபாவமுடையவர்களாக ஸ்ரீவைஷ்ணவர்களாக எம்பிரான் பண்ணினான். அந்த எம்பெருமான், அந்த விஷ்ணு வல்லன், நல்ல சமர்த்தன், நல்ல சாமர்த்தியமுடையவன், இதை செய்வதற்கு வல்லவன். ஒரு ஜீவனை வைஷ்ணவன் ஆக்குறதே கஷ்டமா இருக்கு, ஆனால் என்ன வைஷ்ணவன் ஆக்கிறதே பெரிய கஷ்டம். அழகா வியாக்கியானத்தை சொல்றா, இரும்பை பொன்னாக்கினா போல இரும்ப போய் பொன்னாக்க முடியுமா? ஆனா இரும்பை பொன்னாக்குற மாதிரி ஒண்ணும் இல்லாத இருந்த என்னை ஒரு வைஷ்ணவன் ஆக்கி எனக்கு கைங்கரியத்திலே ஈடுபட செய்து நான் கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் அப்படி எல்லாம் சொல்லி சந்தோஷத்தோட ஆடி பாடி இருக்கும்படியாக பண்ணவன். இது ஒரு சாமர்த்தியம். ஒருத்தன் வைஷ்ணவனா பண்றதே பெரிய கஷ்டமா இருக்கு, இந்த சாமர்த்தியமே பெரிய சாமர்த்தியம். இதுக்கு மேல அவன் என்ன பண்ணான்னா, இன்னும் என்னை சேர்ந்தவர்கள் எல்லாருமே அப்படி ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னு, இதுக்கு மேல என்னை கொண்டு என்னை ஏற்றுக்கொண்டு அப்புறம் என் பாவம் தன்னையும் பாரக்கைத்து என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கி அப்புறம் ஏழு ஏழு பதினாலு தலைமுறைகளையே தன் பக்தர்களாக ஆக்கி வச்சிருக்கான்னா, இவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? இவன் தான் உண்மையிலேயே சாமர்த்தியம் என்பது இவனுக்கு தான் இருக்கிறது. அதனால வல்லன் எம்பிரான் விட்டுவே, எம்பிரான் விஷ்ணுதான் வல்லன், சாமர்த்தியம் உடையவன். இங்கே பிள்ளான் சாதிக்கும் போது இப்படி என்னுள்ளே புகுந்திருந்து
தன்னுடைய குணசேஷ்டிதங்களை ஏற்றி குனிக்கும்படியாகவும் தன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்தையும் ஆசிரித பராதீனத்துவமாகிற தன்னுடைய சுரூபத்தையும் பாடி ஆடும்படியாகவும் என்னை திருத்தி இப்படி என்னை விஷயீகரித்து என்னை என் பக்கலுள்ள பதிவங்களையாம் போக்கி அவ்வளவில் பரிவிசையாது என்னோடு சம்பந்தித்தாரையும் கூட என்னை போல தன் திருவடிகளை சம்ஸ்லேஷிக்கும் சுபாவராக்கினான். வல்லன் வல்லன் எம்பிரான், வல்லன் என்னாயன், வல்லன் என்னப்பன், வல்லன் என்றென்று அவனை புகழ்கிறார். இது ஒன்னு வல்லன் வல்லன் சேர்த்துக்கணும். வல்லன் எம்பிரான், வல்லன் விட்டு, வல்லன் குடக்கூத்தன் அப்படின்னு சேர்த்துக்கணும். ஒன்னு வல்லன் அவன் மகானிப்பன், திருப்பி திருப்பி ஏற்றுனா ஆதரத்தனாலே அவனுடைய சாமர்த்தியம் அப்படி இருக்குன்னா அவன் ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன், ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரன் அப்படின்னு சொல்ற மாதிரி ரெண்டு மூணு வாட்டி திருப்பி சொல்ற மாதிரி ஒன்னு திருப்பி வச்சுக்கணும். ஏன்னா அப்படி கொண்டாடுகிறார், அது கொண்டாடுகிறார், அவனை புகழ்கிறார் அப்படிங்கறத காமிக்கிறதாக திருப்பி திருப்பி சொல்லி காமிக்கிறார். ஏ கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்றென்றே குனித்து எம்பெருமானை நான் இப்படி எல்லாம் பாடுகிறேன். கோவிந்தன் அப்படின்னு, கோவிந்தன் என்றால் மாடுமேய்த்தவன் அர்த்தம். அத்தனை அளவு ஆசிரியர்களுக்கு சுலபமாக இருக்கிற கோவிந்த நாமத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. கோ என்றால் பூமி என அர்த்தம் வைத்து கோவிந்தன் என்றால் பூமியை உடையவன், பூமியை எடுத்தவன், வராக பெருமான் என்று அர்த்தம் சொல்றது உண்டு. கோ என்றால் வாக்கு என்ன அர்த்தம் எடுத்துக்கொண்டு கோவிந்தன் அப்படின்னா வேத வாக்குகளை பெற்றவன், அதாவது வேத வாக்குகளாலே புகழப்படுபவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். பல அர்த்தங்கள் உண்டு. எல்லாருக்கும் சுலபமாக எல்லாருக்கும் தேவையான அர்த்தம் என்னன்னு கேட்டா, கோ என்றால் பசுமாடு, கோஷ்டாத்யக்ஷேபி கோவிந்தா அப்படின்னு அமரகோஷத்தில் இருக்கு. மாட்டுக்கோட்டைக்கு சொந்தக்காரனா இருந்தானா அவன் கோவிந்தன் அப்படின்னு. அந்த மாதிரி ரீதியில பல பசுமாடுகளை மேய்ப்பவனாக பசுநிறை மேய்ப்பு உவர்த்தி என்று சொல்ற ரீதியில பசுநிறை மேய்க்கிறது பகவானுக்கு ரொம்ப இஷ்டமாக அந்த மாதிரி இருந்தபடினாலே கோவிந்தன் கவாம் இந்திரஹா கோவிந்தஹான்னு பாகவதத்துல அதை பத்தி சொல்லும் போது அதாக சொல்லுகிறார். கோவிந்த பட்டாபிஷேகம், இந்திரன் தான் கோவிந்த நாமத்தை சொன்னான் இன்னொரு. அப்படி எம்பெருமானுடைய சௌலபியம் தெரியும்படியாகவும் எம்பெருமானுடைய பரத்துவம் தெரியும்படியாகவும் இருக்கக்கூடிய ஒரு திருநாம். இந்த இடத்துல சௌலபியத்தை எடுத்துக்கணும். நமக்காக எம்பெருமான் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கி நம்மையும் வைஷ்ணவன் ஆக்கினான் அப்படிங்கறதுனால அவனுடைய சௌலபத்தை எடுத்து சௌலபியத்தை எடுத்துக்கணும். அதனால சாட்சா சுவாமி சாதிக்கும் போது கோவிந்தன் ஆசிரித சுலபன் அப்படின்னு சாதிக்கிறார். ஆசிரியர்களுக்கு சுலபமாக இந்த ஆயர் குலத்திலே வந்து பிறந்திருந்து நமக்கு அனுகிரகம் செய்வதற்காக தன்னுடைய சேஷ்டைகளை எல்லாம், திவ்ய சேஷ்டைகளை எல்லாம் நமக்காக கொடுத்து நம்மை தன்வசம் ஆக்கினவன். அதைத்தான் அடுத்ததுல சொல்ற கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் அப்படின்னு. அவனுடைய திவ்ய சேஷ்டைகளை சொல்லும் போது குடக்கூத்தன் கோவலன், குடத்திலே குடமாடு கூத்தல், நிறைய குடங்களை எல்லாம் தலையில் வைத்துக் கொண்டு கூத்தாடுபவன். முன்காலத்துல ஆயர் குலத்தை இந்த மாதிரி ஒரு கூத்து இருந்திருக்கு. அதுல கண்ணன் வந்து நிறைய குடங்கள் எடுத்து ஏற விட்டு கூத்தாட வல்ல எங்கோவே அப்படின்னு பெரியாழ்வார் சொல்ற அந்த ரீதியில பல குடங்களை எல்லாம் தலையில் வைத்துன்னு அழகாக கூத்தாடுவானாம். அதுல அவனை யாரும் மிஞ்ச முடியாது. கோவலன்னா கோபாலன் அர்த்தம், அந்த குலத்திலே வந்தவன். இப்படி எல்லாம் சொல்வேன். எம்பெருமான் கிருஷ்ணாவதாரம் பண்ணி கோவிந்தனாக வந்து மாடுமேய்த்து அங்கே செய்த திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் அர்த்தம். அதனால்தான் பிள்ளான் சாதிக்கிற தன்னுடைய குண சேஷ்டிதங்களை ஏற்றி குளிக்கும்படியாகவும் அப்படின்னு இந்த மாதிரி பலது. கோவிந்தன் குடக்கு தன் கோவலன் என்றென்றே குளித்து, இப்படி என்றென்றே இப்படி சொல்லிக்கொண்டே நான் குளித்துன்னு ஆடின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வந்து ஆடிங்கிறது பின்னாடி வரப்போடுது, அதனால சந்தோஷத்தோடு கூட அங்கே அர்த்தம் இங்கே வச்சுக்கணும். என்றென்றே சந்தோஷித்து இப்படி எல்லாம் சொல்லி சந்தோஷமாக இருக்கேன். தேவும் தன்னையும் பாடி ஆடா, தேவும் அப்படின்னா எம்பெருமானுடைய தெய்வத்தன்மை, தேவு தெய்வத்தன்மைனா ஈஸ்வரத்துவம், எம்பெருமானுடைய ஈஸ்வரத்துவத்தை பாடுவேன். தன்னையும் அப்படின்னா அவனுடைய சுரூபத்தையும் பாடுவேன் என்ன அர்த்தம். எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லி அவனுடைய சொரூபத்தையும் பாடுவேன். அவனுடைய சொரூபம் என்ன அப்படின்னு கேட்டா,
இந்த இடத்துல அழகா சொல்ற ஆசிரித பாரதந்திர சுபாவனான தன்னையும் பாடி. அவன் ஆசிரிதர்களுக்கு இட்ட வழக்காக ஆசிரிதர்களுக்கு பராதீனமாக இருக்கக்கூடிய அவனுடைய சுபாவத்தை பாடுவேன். அவன் தான் சர்வேஸ்வரன், எல்லாரையும் ஆளக்கூடியவன். அவன் ஈஸ்வரனாக மேல எங்கேயோ இருக்க வேண்டாமோ, ஆனால் தன்னை தாழ விட்டுக்கொண்டு இங்கே பக்த ஜனங்களுக்கு பராதீனமாக அவர்கள் இட்ட வழக்காக பெருமாள் இருக்கிறதை நான் பாடுவேன் அப்படிங்கிற கண்ணையும் அப்படிங்கிறதுக்கு இந்த அளவு அர்த்தம். தேவும் கண்ணையும் பாடியான திறனையும்னா தன்னுடைய சுரூபத்தையும் அர்த்தம் வச்சுட்டு பிள்ளான் வந்து ஆசித பராதீனத்துவமாகிற தன்னுடைய சுரூபத்தையும் பாடியாடும்படியாகும் அப்படிங்கிற. அதாவது இந்த கோவிந்தன் குடக்கூத்தன், கோவிந்தனாக குடக்கூத்தனாக கோவரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சுரூப நிரூபமான தர்மமாக இருக்குது ஆசித பராதீனத்துவம் என்பது. கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லச்சியே பக்தர்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பவன் அப்படிங்கிறது தானா கூட உடனே தெரியும். அந்த திருநாமங்கள் பார்க்கும்போது ஸ்ரீ வைகுண்டநாதன் அப்படின்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, அப்போ உடனே நமக்கு வைகுண்டத்திலே எங்கேயோ மேல இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம் தோணும். க்ஷீராத்திநாதன் அப்படின்னா திருப்பார்கடல் எங்கேயோ இருக்கக்கூடியவன், நமக்கெல்லாம் நிலமில்லாத இடத்துல இருக்கக்கூடியவன் அப்படின்லாம் தோணும். ஆனா கிருஷ்ணன் அப்படின்னா நமக்காக இந்த லோகத்துல வந்து அவதாரம் பண்ணி தோன்றி கண்காண வந்து என்கிற ரீதியிலே நமக்கு பார்க்கும்படியாக வந்து நின்றவன் அப்படின்னு தோணும் இல்லையோ. அதனால கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் அப்படின்னு சொல்லும் போது அவனுடைய சொரூபம் ஆசித பராதீனத்துவம், ஆசிரியர்களுக்கு பராதீனமான அவர்கள் என்னென்ன பண்றார்களோ, இவர்கள் என்னென்ன அவனை அதான் இட்ட வழக்கின் பெயர், அவர்கள் என்ன ரீதியிலே அவனை வைக்கிறார்களோ அந்த ரீதியிலே அவன் இருப்பான். அந்த ஒரு சொரூபத்தை தான் இங்க சொல்லணும் அப்படின்னு பிள்ளான் திருவுள்ளம் பத்தி அழகாக வியாக்கியானம் பண்ணியிருக்க. கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்றென்று குனித்து தேவன் தன்னையும் பாடியாட திருத்தி. அப்படி நான் அவனுடைய தேவும் அவனுடைய தன்னையும் அவனுடைய சுரூபத்தையும் அவனுடைய சௌலபியத்தையும் பாடி ஆடும்படியாக என்னை திருத்தினான். அதான் அழகா சொல்ற ஒரு இரும்பை பொன்னாக்குவது போல என்னை இப்படி ஆக்கி வச்சிருக்கான். தேவும் தன்னையும் பாடியாட திருத்தி, அப்புறம் என்னை கொண்டு என்னை தன்னுடைய தாசனாக ஆக்கிக் கொண்டு என்னை கைங்கரியத்திலே ஆக்கிக் கொண்டு என்னை திருத்தியது மாத்திரம் இல்லாமல் இப்படி என்னை விஷயீகரித்து அப்படின்னு சாதிக்கிறார். அது மாத்திரம் இல்ல, என் பாவம் தன்னையும் பாதற்கைத்து என்னை சீகரித்தவன் என்னுடைய பாபத்தையும் ஓடி போக முடியாது, என் பாபம் மொத்தையும் ஓடி ஓட துரத்தி விட்டான், மொத்தம் திரும்பி வர முடியாதபடி பாவத்தை எல்லாம் நன்றாக துரத்தி விட்டவன் அப்படின்னு. கைங்கரத்தில் ஏற்றது மாத்திரம் இல்லாமல் நமக்கு முன்னாடி இருந்த துஷ்ட சிந்தைகள் எல்லாமே போகும்படியாக நம்மளுடைய பாவங்கள்லாம் நசிக்கும்படியாக விசேஷமாக அனுகிரகம் பண்ணவன். அது மாத்திரம் இல்லாமல் இதோடு நின்றா பரவாயில்ல அப்படிங்கிறார். அவ்வளவில் பரிவு செய்யாது, இதோடு இல்லாமல் எமர் ஏழு ஏழு பிறப்பும் என்னோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் கூட என்னை போல ஆகும்படி பக்தர்களாகும்படி ஆக்கினான். தேவம் தன்மையனாக்கினான், தன்னையே பரிசயம் பண்ணும் சுபாவமுடையவர்களாக அவர்களை ஆக்கி வச்சிருக்கான். இது எம்பீரா எனக்கு உபகாரகன், இப்படி ஒரு பரம உபகாரம் பண்ணவன் விஷ்ணுவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். கல்லன் எம்பீரான் விட்டுவேன், இவன் வல்லன், உண்மையிலே இது ஒரு பெரிய சாமர்த்தியம், இவன் வல்லன் தானே சமர்த்தன் தானே என்று சொன்னார். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் விட்டிலங்கு கரும் சுடர் மலையே திருவுடம்பு விட்டிலங்கு மதியம் சீறு சங்கு சக்கரம் பரிதி விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே. இது விஷ்ணு என்கிற திருநாமத்தை சொல்லக்கூடிய பாசுரம். விஷ்ணுவை தமிழில் விட்டு என்று சாதிக்கிறார். ஒவ்வொரு வரியிலுமே விட்டு விட்டுன்னு வருது. அதுல ஒன்னு விஷ்ணுவை குறிக்கக்கூடியது, மற்றதெல்லாம் விட்டு இலங்கு விட்டு இலங்கு அப்படின்னு
விட்டு இறங்கு அப்படின்னா இதை விட்டு எல்லா இடத்திலும் பிரகாசிக்கும்படியாக இருக்கக்கூடிய என்ன அர்த்தம். முதலிலே விஷ்ணு அப்படின்னு எம்பெருமான் திருநாமத்தை சொல்லும் போது விஷ்ணுங்கிறது விஷு வியாப்தவ் அப்படிங்கிற ஒரு தாத்துலேருந்து வந்தபடினாலே எல்லா இடத்திலையும் வியாபித்து இருக்கிறவன் என்ன அர்த்தம். சர்வ வியாபியாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். அந்த விஷ்ணுவை பத்தி இங்கே சொல்லும் போது எம்பெருமானுடைய சௌந்தரியத்தை சொல்லுகிறார். பிள்ளம் சாதிக்கும் போது இந்த பாட்டுக்கு ஒரே ஒரு வரியில பிள்ளம் சாதிச்சது ஒரு வரிதான். இப்படி என்னை வைஷ்ணவனாக்குகைக்கு தன் அழகை உபகரணமாக கொண்டு என்னுள்ளே புகுந்தருளினான் என்கிறார். அவ்வளவுதான் இருக்கு. என்னை வைஷ்ணவனாக்கிறதுக்காக பெருமாள் என்ன பண்ணா, போன பாசுரத்திலே பார்த்தோம், இரும்பையும் பொன்னாக்கினான் அப்படிங்கிற மாதிரி என்னையும் வைஷ்ணவனாக்கினான் அப்படின்னா என்ன வைஷ்ணவன் ஆக்குறதுக்கு அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா என்ன வை இரும்பு பொண்ணாக்குறதுக்கு என்ன பண்ணுவான் தெரியாது, அதுக்கு என்ன மட்டுமோ தெரியாது. இதுக்கு எம்பெருமான் உன்னே ஒண்ணு வச்சிருக்கான், தன்னுடைய சௌந்தரியத்தை காண்பித்தான், தன்னுடைய அழகை திருமையின் அழகை காண்பித்து என்ன அப்படியே பொண்ணு இதுவாய் வைஷ்ணவன் ஆக்கிட்டான் அப்படிங்கறத இந்த பாசுரம் சொல்றான். இந்த பாட்டில் பிரதம பாதத்தில் விட்டு என்று திருநாமமாய் துரிய பாதத்தோடு அன்வயிக்கிறது அப்படிங்கிறார் சாக்ஷாத் சுவாமி. இந்த விட்டிலிருந்து விட்டிலிருந்து நாலு பாதத்தில் இருந்தா கூட முதல்ல விட்டு அப்படிங்கறது பகவானுடைய திருநாமம் விஷ்ணுன்னு வச்சுக்கலாம். அதை வந்து கடைசியில சேர்த்துக்கணும். அத மதுசூதனன் தனக்கேன்னு சொல்லும் போது அந்த விஷ்ணு தான் மதுசூதனன் அப்படிங்கிற மாதிரி முடிச்சுக்கணும். அப்புறம் நடுவில் இருக்க விட்டிலங்குங்கிறதுக்கெல்லாம் வேற வேற அர்த்தம் சொல்ல போறார். இது சாக்ஷா சுவாமி அழகா சாதிச்சிருக்க இப்படி இல்ல, இது ஒன்னு ரெண்டு மாத்தியும் சொல்றது உண்டு. விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள் அர்த்தம் சொல்லும் போது விஷ்ணுவான எம்பெருமான் விட்டிலங்கு முடி அம்மான், அதாவது இருக்கிற இடத்தை விட்டு பிரகாசிக்கிற கிரீடத்தை உடைய சுவாமியானவன் அவன் மதுசூதனன். அவனுடைய பாதம் கைகள் கண்கள் இவை எல்லாமே செஞ்சோதி தாமரை விளங்குகிற சிகப்பு சோதியுடைய தாமரை பூக்கள் போல இருக்கக்கூடியவை. அவனுடைய திரு உடம்பு தடையில்லாமல் பிரகாசிக்கக்கூடிய கருத்த மலை போன்றது. அவனுடைய திருச்சங்கமானது நன்கு பிரகாசிக்கக்கூடிய பூர்ண சந்திரன் போன்றது. அவனுடைய திருச்சக்கராயுதமானது நன்கு பிரகாசிக்கக்கூடிய சூரியன் போன்றது. சங்கம் சந்திரன் போன்றது, சக்கரம் சூரியன் போன்றது. அப்படி இருக்கக்கூடியவன் எம்பெருமான். இப்படிப்பட்ட ஒரு அழகியே உபகரணமாக கொண்டு அவன் என்னுள் புகுந்து அருளினான் என்பதாக கருத்து. விட்டு விஷ்ணுவானவன் இலங்கு செஞ்சோதி தாமரை பாதங்கள் கை இலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள். அவனுடைய பாதம் கைகள் கண்கள் இதெல்லாம் இலங்கு செஞ்சோதி தாமரை, இலங்குன்னா விளங்குகிற பிரகாசிக்கிற. செஞ்சோதி தாமரை கைகள் கண்கள் எல்லாம் எல்லாம் பிரகாசிக்கக்கூடிய தாமரை போல இருக்கக்கூடியவை. அப்புறம் விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு, அவனுடைய திருவுடம்பு இருக்கு அது விட்டிலங்கு. விட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா இந்த இடத்தை விட்டு எங்கும் பரவுகிற, அதாவது அழகா அர்த்தம் சொல்லுவோம் தடை இல்லாத அப்படின்னு அர்த்தம் சொல்றான். தடை இல்லாமல் பிரகாசிக்கக்கூடிய இங்கிருந்து கிளம்பி வெளியில போய் அழகா பிரகாசிக்கிறோம், அதுதான் பிரகாசத்துக்காக. ஒரு ரத்தனம் இருக்குன்னா அதனுடைய பிரகாசம் அந்த ரத்தனத்துக்குள்ள இருந்தா போறாது, ரத்தனத்தை விட்டு வெளில வரணும். அது வெளில வரத்துக்கு தடை இல்லாம இருக்கணும். அப்படி தடை இல்லாமல் பிரகாசிக்கக்கூடிய அப்படிங்கறது விட்டிலங்கு அப்படின்னு அர்த்தம். விட்டிலங்கு கருஞ்சுடர் மலையே திருவுடம்பு, எம்பெருமானுடைய திருவுடம்பானது நன்கு பிரகாசிக்கக்கூடிய நன்கு பரவி பிரகாசிக்கக்கூடிய கரும் சுடர் மலை போல இருக்கான். அதே மாதிரி விட்டிலங்கு மதியம் சீர் சங்கு, அவனுடைய சங்கமானது நன்கு தடையில்லாமல் பிரகாசிக்கக்கூடிய மதியமாக சந்திரனாக இருக்கான். சக்கரம் பரிதி, அவனுடைய சக்கரமானது பரிதினா சூரியனாக இருக்கான். விட்டிலங்கு முடியம்மான், அவன் விட்டிலங்கு முடி, அதாவது அது தடையை மீறி பிரகாசிக்கக்கூடிய
திருமுடி திரு கிரீடம், அந்த கிரீடத்தை உடைய மதுசூதனனுக்கு இப்படி எல்லாமே அழகாக இருக்கின்றன. திருமேனி, அந்த திருமேனியை, அந்த திருமேனி அழகை சாதனமாக கொண்டு அவன் என்னுள் புகுந்தொருளினான் அப்படின்னு அர்த்தம். விட்டிலங்கு செஞ்சோதி தாமரை பாதம் கைகள் கண்கள், விட்டிலங்கு கருஞ்சுடர் மலைய திருவுடம்பு, விட்டிலங்கு மதியம் சீறு சங்கு சக்கரம் பரிதி, விட்டிலங்கு முடியம்மான் மதுசூதனன் தனக்கே, மதுசூதனையன்றி மற்றிடேன் என்று எத்தாலும் கருமமின்றி, துதி சூழ்ந்த பாடல்கள் பாடியாட நின்று ஊழி ஊழி தொரும், எதிர் சூழல் புக்கு இணைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய, விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மான் திரிவிக்ரமனையே. இந்த பாசுரத்திலே மதுசூதனுடைய திருநாமம் ஆரம்பித்து திரிவிக்ரமனுடைய திருநாமத்திலே முடிக்கிறார். மதுசூதன் என்பது அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் மதுவை கொய்த்தவன் என அர்த்தம். மது என்கிற ஒரு ராட்சசன், அந்த ராட்சசனை ஒழித்தவன் என் அர்த்தம். மது கைட்டவன் என்ன ரெண்டு பேர், மதுவை சொன்ன இடத்துல கைட்டவனையும் நம்ம வச்சுக்கணும். இவர்கள் ஆதி காலத்திலே பிரம்மாண்டன் கையில் இருந்த வேதத்தை அபகரித்துக் கொண்டு போக எம்பெருமான் ஹயக்ரீவ அவதாரம் செய்து வேதத்தை பிரம்மாவுக்கு மீட்டுக் கொடுத்து அந்த மது கைட்டவன் என்னும் இரு அரக்கர்களை தன்னுடைய திருமேனியிலே தேய்த்து கொன்றான் அப்படின்னு, திருத்தொடையை வைத்து இறுக்கி கொன்றான் அப்படின்னு சரித்திரம். அதனால எம்பெருமானுக்கு மதுசூதனன் என்று பெயர். அந்த மதுசூதனை என்று மற்றேன், அவனை தவிர வேற எதுவும் எனக்கு கிடையாது, வேற உபாயமோ உபயமோ எதுவுமே கிடையாது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த இதனுடைய அர்த்தம், இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம், மதுசூதனை தவிர வேறு எதுவுமே இல்லாதவன் நான் என்று தீர்மானம் செய்து, அவனை தவிர வேற எந்த ஒரு பலனையும் ஆசைப்பட்டு அதற்காக ஒரு செயலை செய்வதை எல்லாம் நான் மொத்தத்தையும் நிறுத்திவிட்டு எதுவுமே செய்யாமல் நிலையாக நின்று துதி சூழ்ந்த பாடல்கள் பாடி ஆட, அவனையே குறித்து பல பாடல்களெல்லாம் பாடி ஆட நான் இப்பொழுது இருக்கேன். நான் இப்படி இருப்பதற்கு காரணமாக என்ன இருந்தது? ஒவ்வொரு காலத்திலும், ஒவ்வொரு ஊழி ஊழி காலத்திலும் என்னுடைய பிறப்பு எல்லாவற்றுக்கும் எதிர் சூழலாக, நான் பிறக்கும் போதெல்லாம் எனக்கு எதிராக தானே வந்து பிறந்து நான் தப்பி போகாதபடி என்னை வளைத்துக் கொண்டு எனக்கு இந்த கிருபையெல்லாம் செய்யும்படியாக என்னுடைய திருவிக்ரமன் சுவாமியானவன் இருந்தான். அப்படி நான் பிறக்கும் போது தானும் கூடவே பிறந்து என்னை வளைத்துக் கொள்ளும்படியாக அந்த திருவிக்ரமனுக்கு ஒரு விதி சூழ்ந்தது. எனக்கு என்னை இப்படி செய்யும்படியான ஒரு விதி அவனை சூழ்ந்து கொண்டது அப்படின்னார். இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய அழகான விஷயம், எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய அப்படிங்கிறது. சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல இந்த வரிய எடுத்து கையாளுகிறார். எதிர் சூழல் புக்கு அப்படின்னா எனக்கு எதிராக, நான் பிறக்கும் போதெல்லாம் நான் எத்தனை பிறக்க பிறந்தாலும் அத்தனை தடவை எனக்கு எதிர அவனும் ஒரு சூழ்ச்சி பண்ணி வந்து பிறக்கிறான் அப்படின்னு அர்த்தம். நானும் பிறக்கிறேன், நானும் பிறக்கிறேன் ஏதோ சூழ்ச்சி பண்ணி அவனும் ராமாவதாரம் கிருஷ்ண அவதாரம் என்னென்ன அவதாரம் உண்டோ அந்த அவதாரங்கள் எல்லாம் எடுத்து எதுக்காக அப்படின்னா எனக்கே அருள்கள் செய்ய, என் பொருட்டே கிருபை பண்ணுவதற்கு ஒரு விதி அவனுக்கு இருக்கு. இப்போ நம்மளுடைய பிறப்புகள்லாம் இருக்கும் இல்லையோ, இந்த பிறப்புகள்லாம் நம்மளுடைய விதியினாலே வந்தது. விதினா கர்மம், இந்த கர்மத்தை விட்டு நாம மீற முடியாது. ஏன் பிறந்தேன் அப்படின்னு கேட்டா அது நமக்கு பதில் கிடையாது. ஏன் ஒரு காரியத்தை செஞ்ச அப்படின்னா நம்ம சொல்லலாம், நான் இதுக்காக இந்த காரியத்தை செஞ்சேன், இந்த பலனுக்காக இந்த காரியத்தை செஞ்சேன் அப்படின்னா சொல்லலாம். ஏன் பிறந்தேன்னு கேட்டா நமக்கு அது நம்ம கையில இல்ல, நான் பிறக்கல, ஏதோ வந்து பிறந்துட்டேன் அவ்வளவுதான். இது விதி. எம்பெருமான் வந்து எதிர் சூழல் போக்கு அவனும் வந்து பிறக்கறாமா,
நம்ம பிறக்கும் போதெல்லாம் அவனும் வந்து ஏதோ ஏதோ அவதாரம் எல்லாம் எடுத்திருக்கான். அவனுக்கும் ஒரு விதி இருக்கு. அந்த விதி என்ன அப்படிங்கட்டா, கிருபை அப்படிங்கிற விதியா. அழகா பிள்ளான் சாதிக்கிறார், இந்த சமர்த்தியை எனக்கே தந்தருளுகைக்காக திருவிக்கிரமனை எனக்காகவே கிருபையாகிற விதி சூழ்ந்தது என்கிறார் அப்படின்னார். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அனாதியான கிருபை இருக்கோ அதுவும் எனக்கே ஆயிற்று. ஏன்னா எனக்கு அருள்கள் செய்யறதுக்காகவே அவன் கருணையினாலே இந்த மாதிரி அடுத்தடுத்து பிறக்கும்படி ஆயிடுச்சு. எனக்கு ஒரு விதி, அவனுக்கு ஒரு விதி. எனக்கு விதிங்கிறது கர்மம், புண்ணியபாப கர்மம். அவனுக்கு விதிங்கிறது கிருபை. கிருபையினாலே அவன் வந்து திருப்பி திருப்பி அவதாரம் பண்ணான். சுவாமி தேசிகன் தயாசதத்தில் சாதிக்கும் போது கிருபே அப்படிங்கிற, ஏன்னா பிரசூய விவிதம் ஜகத் தபிவிருத்தைய தொந்தையே சமீட்சண விசிந்தன பிரபுதி ஸ்வயம் தாதிசைஹி விசித்திர குணச்சித்தைதாம் விவிததோஷ வைதேசிக்கு பிரசாசல பதேஸ்தனும் விசசி மத்ய கூர்மாதிகாம். மத்யாவதாரம் கூர்மாவதாரம் போல எல்லா அவதாரங்களும் கிருபை இந்த எம்பெருமானை பண்ண வைக்கிறதா. கிருபையினாலே எம்பெருமான் பண்ணிட்டு இருக்கா மொத்தத்தையும். கிருபைதான் எம்பெருமானை அவதாரம் பண்ண வைக்கிறது என்பதாக பல இடங்களிலே சாதிக்கிறார். அதைதான் இங்கே ஆழ்வார் சொல்றார். இங்க கிருபைங்கிற விதி, நம்ம கர்மாதீனமா பிறந்த மாதிரி அவனும் கிருபாதீனமா பிறந்துட்டான், வேற வழியில பிறந்தாகணும். ஏன்னா அவனுடைய கிருபை எப்படி, நமக்கு கர்மம் எப்படி நம்மளை விடாதோ, நம்ம பிறந்துதான் ஆகணுமோ, அத மாதிரி கருணையும் அவனை விடாது. அவன் பிறந்துதான் ஆகணும், அந்த கருணை எப்படி, அந்த அளவு கருணையை கூட விதி அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதா. எம்பெருமானாலையும் மீற முடியாமல் இருக்கிறபடினாலே இது அழகா சொல்றார் சாக்ஷா சுவாமி. இங்கு விதி சப்தம் கிருபாபரம், ஆனால் இத்தை விதி சப்தத்தாலே சொல்லுவானேன் என்னில் கர்மவசனுக்கு விதியை தப்ப ஒண்ணாதாய் போல ஈஸ்வரன் தனக்கும் தன் கிருபையை தப்ப ஒண்ணாது என்கைக்காக இத்தை விதி சப்தாலே சொல்லுகிறார். வதார்கமபி காகுஸ்தா கிருபையா பரியபாலயது என்றார். இதே இங்கே இத்தாலே அனாத்யனந்த அபராதங்கள் கிடக்க அல்பவியாஜத்தை கொண்டு இத்தனை செய்யக்கூடுமோ என்ன, கிருபா பரவசனாகியாலே செய்தான் என்கிறார் என்று இப்படி சங்கதியும் சூழ்ச்சிதையாயிற்று. ரொம்ப அழகான விஷயம். எம்பெருமானுடைய கருணை இருக்கும், அதை அவனாலையும் தப்ப முடியாது. அந்த கருணைக்கு கட்டுப்பட்டவன், அதனால வந்து பிறக்கிறான். வேற வழியில் அவனும் பிறந்தாகணுங்கிறார். கிருபாதீனமாக வந்தாகணும். கிருபைதானே எம்பெருமானை பிறக்க வைக்கிறான் தயாசகர் சொல்றார். அந்த மாதிரி அதனால மீற முடியாது அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக விதிங்கிற கிருபைய கூட விதி, நமக்கு விதி கர்மம், அவனுக்கு விதி கிருபை அப்படின்னு உதாரணம் சொல்ற. வதார்கவதி காகுஸ்தா கிருபையா பரியபாலயது அப்படின்னாரா ஸ்ரீமத் ராமாயணத்திலே. காகாசுரனை எம்பெருமான் காப்பாற்றினான் அப்படின்னும் போது காகாசுரன் வதார்கள், காகாசுரன் எதுக்கு எதுக்கு அவனை போய் காப்பாற்றணும், அவன் கொல்லப்பட வேண்டி வந்தானே, அவன் பிராட்சி கிட்ட அபசாரப்பட்டவன் தானே. அப்போ அவனை போய் அவன்கிட்ட போய் கிருபை பண்ணுவதற்கு ஒண்ணும் கிடையாது. அப்ப அவன் வதாரகன் ஆச்சே, அவனை ஏன் காப்பாற்றினான் அப்படின்னா கிருபையா பரியபாலயது அப்படின்னு. கிருபை பரவசனாக எம்பெருமான் இருக்க அப்படின்னாலே, கிருபைக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் இருக்க அப்படின்னாலே, அந்த காக்காசுரன் இங்க அங்க எல்லா இடமும் சுத்தி போக்கற்று கடைசியில இந்த இடத்துல வந்து விழுந்த அளவிலே எம்பெருமானுடைய கிருபையானது வந்துருக்கும். கிருபைக்கு கட்டுப்பட்டு எம்பெருமான் செஞ்சுட்டான், அவனை காப்பாத்திட்டான் அப்படின்னாரு. அங்க பரியபாலயது அப்படின்னு சொன்னாலே காப்பாற்றினான் அர்த்தம். பதார்த்தம் அப்படி கொல்ல வேண்டியன கூட எம்பெருமான் காப்பாற்றினான் அப்படின்னா, கொல்ல வேண்டியன கூட ஒருத்தன் காப்பாத்தறான் அப்படின்னா கிருபை இருந்தா தானே காப்பாத்துவான். அதுக்கு இங்க கிருபையான்னு சொல்லுவானே அப்படின்னா அதுக்கு இதுதான் தாற்பயம். கிருபைக்கு கட்டுப்பட்டவனான அப்படின்னாலே அவனால காப்பாற்றாம இருக்க முடியாதுங்கிறத காமிக்கிறதுக்காக, கிருபாதீனா இருந்தாங்கிறத காமிக்கிறதுக்காக வால்மீகி மகரிஷி ஆனவர் ஸ்ரீமத் ராமாயணத்திலே கிருபையா அப்படிங்கிற கருணையினாலே காப்பாற்றினான், கருணையோடு காப்பாற்றினான் அப்படின்னு அர்த்தம் இல்ல, கருணையினாலே காப்பாற்றினான் அர்த்தம். கருணையினால கருணைக்கு கட்டுப்பட்டபடினாலே எம்பெருமான் காப்பாற்றினான் அப்படின்னு அர்த்தம். அதுதான் சொன்னார். இது இங்க சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, போன பாசனத்திலே சொல்லும் போது எம்பெருமான் வந்து அவன் எனக்கு
தன்னுடைய சௌந்தரியத்தை எல்லாம் காண்பித்து என்னுடைய புகுந்தொருளி எனக்கு பாபங்களை எல்லாம் போக்கு, என்னை வைஷ்ணவனாக்கி, என்னை சேர்ந்தவர்களையும் வைஷ்ணவனாக்கி, இதெல்லாம் முன்னாடி சொன்னாரு இல்லையோ. செய்யும்படியா உங்ககிட்ட என்ன இருந்து கேட்டா, நான் ஏதோ ஒரு சின்ன வியாஜத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு என்னை இத்தனை செய்தான் அப்படின்னா, ஒரு சின்ன வியாஜத்தை வச்சுட்டு இத்தனை உபகாரம் பண்ணுவானு ஒருத்தன், ஏதோ ஒரு சின்ன வியாஜம் ஒண்ணு இருந்து வச்சுக்கோங்க, நாமளே பார்த்தோன்னா இப்ப சரணாகிதி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், சரணாகிதி பண்ணான்னா மோட்சம் தரதே பெரிய விஷயம், அவருக்கு மோட்சம் கொடுத்துட்டான் அப்படின்னா அதுவே பெரிய விஷயம். ஆனா எமர் ஏழு ஏழு பிறப்பும் அப்படிங்கிறது இவனை சேர்ந்தவர்களை எல்லாம் சரணாகிதி பண்ண வச்சு, சமாசீனம் பண்ண வச்சு, இதெல்லாம் ஓரளவு பண்ணிட்டு இருக்கான் எம்பெருமான். அப்போ கிருபைங்கிறது அவ்வளவு தூரம் வருது. ஒரு சின்ன வியாஜத்துக்கு இத்தனை பண்ணணுமா அப்படின்னு கேட்டா அவன் பண்ணுவான். அல்பவியாஜத்தை கொண்டு இத்தனை செய்யக்கூடுமோ என்ன, கிருபா பரவசனாகியாலே செய்தான் என்கிறார். ஒரு சின்ன வியாஜத்துக்கு ஏதோ சின்னதா ஏதாவது கொடுத்தா போறோம், இல்ல சரணாகதி பண்ணதுக்கு மோட்சம் கொடுத்தா அவனோட கணக்கு முடிஞ்சு போச்சு. நீ சரணாகதி பண்ண உன்னோட மோட்சம் கொடுத்த, நீ சமாசீனம் பண்ணிட்ட நீ சரணாகதி பண்ண உனக்கு மோட்சம் கொடுத்துறேன், அதோட விட்டு போச்சு, உன் பிள்ளை எல்லாம் பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு தானே இருக்கணும். ஆனா அப்படியெல்லாம் இல்லையே, அதுதான் கிருபா பரவசன், கருணைக்கு கட்டுப்பட்டவன் ஆன அப்படின்னாலே அவன் அத்தனை செய்கிறான் அப்படின்னு ஒரு தாற்பயம் இங்க இருக்கான். அதனால எதிர் சூழல் பொக்கு இணைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய வீழ்கின்றதால் எனக்கே லம்மான் திருவிக்கிரமணைய. அப்படிப்பட்ட ஒரு கருணையினாலே எதிர் சூழல் பொக்கு எம்பெருமான் அவதாரம் செய்து எழுதினான். எனக்கே அருள்கள் செய்வதற்காக எம்பெருமானுடைய ஒவ்வொரு திவ்ய சேஷ்டிடங்களையும் லீலைகளையும் எல்லாமே எனக்காக அப்படின்னு அனுசந்தானம் பண்ற வழக்கம். எதுவானாலுமே சரி, பெருமான் எது செய்தாலும் அதை எனக்காக செய்கிறான் அப்படின்னு ஆழ்வார் ஆச்சாரியர்கள் எல்லாம் அனுசந்தானம் பண்ணுவார்கள். அது மாதிரி பெருமானுடைய அவதாரமும் மொத்தமும் எனக்காக தான் அவதாரம் பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஏன்னா என்னை எப்படியாவது உஜ்ஜீவனம் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கான். ஆனால் நான் ஒவ்வொரு தரவும் தப்பிச்சிருக்கேன் அவனுடைய பிடியில மாட்டாமல், மெதுவா இப்படி 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 தப்பிச்சுன்னு வரைச்ச கடைசியில இப்போ இந்த ஜென்மத்தில என்னை சேர்ந்தவர்கள் எல்லாரையுமே கூட தனக்காக ஆக்கி கொண்டவன் அப்படின்னு அழகா சொல்ற. எல்லாமே எம்பெருமான் விஷ்ணுவாக இருக்கான் வச்சுப்போம், விஷ்ணுவாக எல்லா இடத்திலயும் வியாபிச்சு இருக்கான் அப்படின்னா, அப்ப அதுவும் எனக்காக அப்படிங்கிற எம்பெருமான் அவதாரம் பண்ணான் அப்படின்னா அதுவும் எனக்காக அப்படிங்கிற எல்லாமே எம்பெருமான் இங்கே கோயில்ல இருக்கான்னா அதுவும் எனக்காக அப்படிங்கிற ஐந்தமானவரில் அமர்ந்தமை எமக்காய் அப்படிங்கிற சுவாமி தேசிய எனக்காக இங்க வந்து அவதாரம் பண்ணிருக்கேன் அப்படி. இது உண்மையில நல்ல ஒரு விஷயம். ஒவ்வொரு ஜீவனுக்காக தான் எம்பெருமான் இத்தனையும் பண்றான், அதனால அவரவர்கள் தனக்காக தான் அதை நினைச்சு பார்க்கணும். இன்னொருத்தருக்காக அப்படின்னு நினைக்க கூடாது, எம்பெருமானுக்காக நினைக்க கூடாது, நமக்காக எம்பெருமான் இப்படி எல்லாம் வந்து அவதாரம் பண்ணிருக்கான் அப்படின்னு தான் நினைக்கணும். அதனால எனக்காக எதிர் சூழல் போக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய. எத்தனை பிறப்பு ஒன்னு ரெண்டு இருந்தா பரவாயில்ல, ஊர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய எம்பெருமான் வந்து அவதாரம் செய்திருந்தான் என்பதை சொல்லுகிறார். மதுசூதனையில் திமற்றிலேன் என்று எத்தாலும் கர்மமின்றி, மதுசூதனை தவிர வேற எதுவும் எனக்கு கிடையாது என்பதாக நான் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு எத்தாலும் கருமமின்றி, வேற எந்த கருமமும் இல்லை, வேற எந்த காரியமும் கிடையாது, பகவத் வத்திரிக்த திருஷ்டாதிருஷ்டார்த்த சர்வ வியாபார ரஹிதனாய் அப்படிங்கிற பகவானை தவிர வேற காமியமாகவோ இல்ல வேற விஷயமாகவோ எந்த விதமான கருமமும் நான் பண்ணுவதில்லை, இப்படியே இருக்கேன் இன்று இப்படி ஸ்திரமா நிக்கிறேன், ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல. மதுசூதனையின்றி மத்திலேன் கருமம், மதுசூதனை தவிர வேறொரு பிராப்தியம் கிடையாது அப்படின்னு, அவன் தானே பிராப்தம், அவன் தானே உபாயம்,
அதனால அவனை தவிர மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இப்படியே நிலை நிற்கிறேன். இப்படி சர்வகாலமும் பிரதிஷ்டித்த சித்தாய் ஸ்துதி சூழ்ந்த பாடல்கள் பாடிய ஆட நிறைய பாடல்கள் பாடுறேன். எல்லாம் ஸ்துதியான பாடல்கள், ஸ்தோத்திரங்களாக எம்பெருமாண்டிய குணங்களை பற்றியான பாடல்களையெல்லாம் நான் பாடி ஆடுகிறேன். இப்படி பாடி ஆடும்படியாக எனக்கே அருள்கள் செய்ய, இப்படி எனக்கு விசேஷ அனுகிரகம் பண்ணும்படியாக எம்பெருமான் எதிரிசூழல் பிறப்பு எனைத்தோர் விரப்பும். எத்தனை பிறப்பு, அநேகங்களான பிறப்பு, எம்பெருமானும் அநேக ஜென்மங்கள் எடுத்திருக்கான் இல்லையா. எனைத்து ஓர் பிறப்பும், ஓர் அப்படின்னா அந்த பிறப்பு ஒன்னு ஒண்ணுமே ஒரு தனிப்பட்ட பெருமையோட இருக்கான், உப்பற்ற பிறப்பா இருக்கான். ஏன்னா நாட்டிலே பிறந்து படாதரப்பட்டு மனிதர்காய் நாட்டை நிலையும் மரக்கரை நாடி தரித்துட்டு நாட்டை அழித்து உயர்த்து நடந்தவை கேட்டுமே அப்படிங்கிறார் நம்மால் வாரு. தாமாவதாரம் தான் நாட்டிலே பிறந்து படாதரப்பட்டு மனிதர்காய்ன்னு ஒரு மனிதர்காக ஒரு நாட்டிலே வந்து அவர்களுடைய நாட்டில் இவன் வந்து பிறந்து அவர்கள் படாத கஷ்டத்தை எல்லாம் இவன் பட்டு காட்டுக்கு போய் ராஜ்யத்தை விட்டு ராஜ்யா துவம்சா வனே வாசா சீதா நஷ்டா ஹதோ திஜா அப்படின்னு பெருமாளே சொல்ற. எத்தனை எத்தனை கஷ்டம் எனக்கு வந்துருக்கு பாத்தியா லக்ஷ்மணா, ராஜ்யத்தை விட்டுட்டு போயிட்டேன், மனத்துல காட்டுல போய் இருக்க வேண்டியதா இருந்தது, அங்கேயும் சீதா பிராட்டி அபகரிச்சுன்னு போயிட்டா, என்னுடைய சுகுருத்து நண்பன் ஜடாயு அவரையும் நான் இழக்க வேண்டியதா போயிட்டு வரிசையா சொல்ற. அப்போ இத்தனை கஷ்டம் எனைத்து ஓர் பிறப்பும், இத்தனை கஷ்டப்பட்டு எம்பெருமான் அவதாரம் பண்றது, நம்ம கஷ்டப்பட்ட கூட பரவாயில்ல, நம்மளை காட்டிலும் பல கஷ்டப்பட்டு எம்பெருமான் அவதாரம் பண்றது, எனக்கே அருள்கள் செய்ய அப்படின்னு நினைக்கிறாராம். எதிர் சூழல் புக்கு எனைத்தோர் பிறப்பும் எனக்கே அருள்கள் செய்ய, விதி சூழ்ந்ததால் எனக்கே அம்மான் திருவிக்கிரமனையே. அப்படி அவனை ஒரு விதி சூழ்ந்ததோ, கருணை என்னும் விதியான அவனை சூழ்ந்து கொண்டதோ, அம்மான் திருவிக்கிரமனை விதி சூழ்ந்ததோ அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு திருநாமத்தை சொல்லும் போது, திருவிக்கிரமன் அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லும் போது, மதுசூதரன் அப்படிங்கிற திருநாமத்தை சொல்லும் போது எம்பெருமானுடைய கருணையை அழகாக சொல்லுகிறார். அந்த கருணையை இப்ப நாம சொல்லணும். ஏன்னு கேட்டானா, இந்த ஏழு ஏழு பிறப்பும் எம்பெருமான் வந்து அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படிங்கிறதுக்கு காரணம் எம்பெருமானுடைய கருணை அப்படிங்கறதை அழகாக சொல்லுகிறார். இங்க ஒரு ஒரு அல்பமான ஒரு வியாஜத்தை கொண்டு கணக்கில்லாத அபராதங்களை பொறுத்து கொண்டு ஒவ்வொரு ஜீவனையும் அவனை சேர்ந்தவர்களையும் எல்லாரையும் காப்பாற்றும்படியாக இருக்கக்கூடியது அவனுடைய கருணை என்ன அர்த்தம். அடுத்த பாசுரம், திருவிக்கிரமன் செந்தாமரைக்கண் என்னம்மான் எம்மான் என் செங்கனிவாய், உருவில் புளிந்த வெள்ளை பரங்கு நிறத்தனன் என்றென்றுள்ளே, பரவி பணிந்து பல்லூரியூரி என் பாதபங்கயமே, மறுவித்தொழும் மனமே தந்தாய் மல்லைகான் என் வாமனனே என்று திருவிக்கிரம திருநாமத்திலே ஆரம்பித்து வாமனுடைய திருநாமத்திலே முடியக்கூடிய பாசுரம். திருவிக்கிரமன் அப்படிங்கிற திருநாமம் பிரதானம், மூன்று அடி அளந்தவன். கிரமம் அப்படின்னா சமூகத்துல அடின்னு அர்த்தம், ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு கிரமம் பேர். அதுல த்ரீனா மூணு, எம்பெருமான் மூணு அடி அளந்தவன், வாமனாவதாரம் பண்ணி அதுக்கப்புறம் மாவளியிடம் மூணு அடி கேட்டு மூணு அடியாலே இந்த உலகங்களை எல்லாம் எல்லாவற்றையும் அளந்தவன் அப்படிங்கிற சரித்திரம் வேதத்திலேயே ரொம்ப ரொம்ப பிரசித்தம். இதம் விஷ்ணு விசக்கிரமேத்ரே தானிதே பதம் அப்படின்னு, விக்கிரமன் அப்படின்னும் மூன்று அடி எடுத்து வைத்தவன், இதெல்லாம் வேதத்தில் அடிக்கடி வரக்கூடிய விஷயம். அதனால அப்படி ஸ்ரீவிக்கிரமன் அப்படின்னா மூன்றடி எடுத்து வைத்தவன் அப்படிங்கிற அர்த்தத்துல அது பிரசித்தமான ஒரு திருநாமம். அதுல வாமனன் உடைய வாமன அவதாரமும் திருவிக்கிரம அவதாரமும் கிட்டத்தட்ட ஒரே அவதாரம், ஒரே அவதாரம்னு ஒரு ஒரே அவதாரம் சொல்ல முடியாது. வாமன அவதாரம் எடுக்கச்சியும் திருவிக்கிரம லீலை நடக்கிறது, இந்த விட ரெண்டையும் ரெண்டு அவதாரமாக கனெக்ட் பண்றது உண்டு. ஏன்னா எம்பெருமானுடைய திருமேனி தானே, ஒன்னு ஒண்ணு திருமே அவதாரம்னா திருமேனி வருது தானே, வாமன அவதார திருமேனியிலிருந்து திருவிக்கிரம அவதார திருமேனிக்கு வர அப்படின்னா, அப்போ அந்த ஒரு பெருமைக்காக தனித்தனியாக சொல்றது உண்டு. இப்போ திருவிக்கிரமன் செந்தாமரைக்கன் எம்மான் ஏன் செங்கனிவாய், உருவில் புளிந்த வெள்ளை பங்கு நிறத்தனன் அப்படின்னு சொல்லும் போது
எம்பெருமானுடைய அழகை சொல்லுகிறார். திருவிக்கிரமன் செந்தாமரை கண்ணுடையவன், சிவந்த கோவை பழம் போன்ற தன்னுடைய திரு அதரத்தில் திரு பவனத்தின் பிரகாசத்திலே அழகாக பளிந்து இருக்கக்கூடிய வெள்ளையான தூய்மையான முத்துக்கள் போன்ற திரு பற்களை உடையவன். இந்த அழகாலே என்னை அடிமையாக்கி எனக்கு சுவாமியாக என் அம்மானாக இருப்பவன் என்று என்று இப்படியெல்லாம் நினைத்து நான் ஸ்தோத்திரம் செய்து பல் ஊழி ஊழி என்று எல்லா கல்ப காலங்களிலும் உன்னுடைய பாத பங்கயமே சேர்ந்து கைங்கறி மண்ணும் சுவாவம் உள்ள மனசை எனக்கு கொடுத்தாய். வாமனனே, நீ வல்லைகான், நீ உண்மையிலேயே மிகுந்த வல்லமை உடையவன், ரொம்ப சமர்த்தன் அப்படின்னு சாதிக்கிற. இந்த பாட்டுல என்ன விசேஷம் என்று கேட்டா, எம்பெருமானிடம் ஈடுபடும்படியான ஒரு மனசையும் நமக்கு கொடுத்தான் அப்படின்னு அதை கொண்டு எம்பெருமானை கொண்டாடுகிறார். உன்னுடைய பாத பங்கயம் மழுவித்தொழும் மனமே தந்தாய், வல்லைகான் எம்பிரானே வல்லைகான், ஒருவருக்கும் செய்ய முடியாதன எல்லாம் செய்ய வல்லான் ஒருவன் அல்லையோ என்கிறார். அந்த வல்லை அப்படின்னா வல்லான் அப்படிங்கறத பிள்ளான் ரொம்ப அழகா சொல்ற, திருப்பி திருப்பி சொல்ற. என்ன திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த பாட்டெல்லாம் கொண்டாடுறோம், கொண்டாடும்படியான பாட்டு. வல்லைகான்னா நீ ரொம்ப கெட்டிகாரன் அப்படின்னு சொல்லிட்டு போறதில்ல, அப்பா எப்படிப்பட்ட கெட்டிகாரன் என்று அதை நினைச்சு ஆச்சரியப்பட்டு சொல்லும்படியாக இருக்க. அப்படினாலே திருப்பி திருப்பி சொல்ற பிள்ளாருடைய ஒரு வார்த்தை பாருங்க, ஆச்சரிய திவ்வி ஜெயஸ்டிதன் பிரபுத்த முக்த அம்புஜ சாருலோசனன், அழகிய திருப்பவளத்தை உடையவன் சுசிஸ்மிதன், இவற்றாலே என்னை அடிமையாக்கினவன் என்று உள்ளி பரவி பணிந்து இப்படியே சர்வகாலமும் உன்னுடைய பாதபங்கையுமே அறிவித்துள்ளும் மனமே தந்தாய். வல்லைகான் எம்பிரானே வல்லைகான், ஒருவர்க்கும் செய்ய முடியாதனவெல்லாம் செய்ய வல்லான் ஒருவன் அல்லையோ என்கிறார் அப்படின்னு. என்னுடைய மனசை ஒரு இடத்துல நிக்க பண்ணி அதுவும் பகவத் பரனாக ஆக்கிறது இருக்கு, இது யாரால செய்ய முடியும்? மனமே ஒரு குரங்கு தானே, ஒரு இடத்துல நிக்காது, அதுவும் சத்விஷயத்துல நிக்காது. அப்படி நிற்கும்படியாக பண்ணினா நீ உண்மையிலேயே வல்லை, நீ உண்மையிலேயே வெற்றிகாரன் தான், சமர்த்தன் தான் அர்த்தம். திருவிக்கிரமன் அப்படிங்கறதுக்கு அர்த்தம் சாதிக்கும் போது ஆச்சரிய திவ்ய சேஷ்டிதன் அப்படிங்கிற. ஏன்னா திருவிக்கிரம அவதாரத்திலே எப்படி உலகத்தை மொத்தமும் அளக்கும்படியாக எம்பெருமான் ஒரு ஆச்சரிய சேஷ்டையை செய்யும் போது உலகமே ஆச்சரியப்பட்டு நிற்கிறதோ வேதம் எல்லாம் கொண்டாடுகிறதோ, அப்படியாக திருவிக்கிரமன் செந்தாமரை கண், செந்தாமரை கண் எம்மான் அப்படின்னு சொல்லும் போது பிரபுத்த முக்தாம்புத சாருலோசனன் அப்படின்னு ஆளவந்தாடு சீசுக்தி அழகான் ஞாபகம் ஒருத்தர், அழகான செந்தாமரை கண்ணை உடையவன் அப்படின்னு அர்த்தம். நன்றாக மலர்ந்து இருக்கக்கூடிய சிறிய தாமரை கண்ணை உடையவன் அர்த்தம். என் செங்கனிவாய் உருவில் பொழிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தனன், என் செங்கனிவாய் உருவில், அதாவது செங்கனிவாய் அப்படின்னா சிவந்த கனி போன்ற திருவாயை உடையவன், அதுக்குதான் அழகிய திருப்பவளத்தை உடையவன், அதில் பொழிந்த வெள்ளை பளிங்கு நிறத்தன், அதுல வெள்ளை வெள்ளையாக இருக்கான் பற்கள் எல்லாம், சிவந்த அகரத்திலே பற்கள் வெள்ள வெள்ளையாக முத்துக்கள் கோத்த ரீதியிலே அழகாக இருக்கான். இதை சுசிஸ்மிதன் அப்படின்னு சாதிச்சார் ஆளவந்தாடு சீசுக்கு ஞாபகப்படுத்தும்படியாக இத பிள்ளான் சாதிக்கிறார். சுசிஸ்மிதம் கோமலகண்டம் உன்னசம், இவற்றாலே என்னை அடிமையாக்கினவன் எம்மான் அப்படின்னு சொன்னபடினால இதெல்லாம் வைத்து அவன் எம்மான் எனக்கு சுவாமியாக இருக்கான் அப்படின்னா இந்த அழகை காண்பித்து என்னை அடிமையாக்கினவன் என்று உள்ளி பரவி பணிந்து என்று இதையே நான் மனசுக்குள்ளே நினைத்து நினைத்து பரவினா அதையே பேசி பேசி பணிந்துனா அப்படியே நமஸ்கரித்து பல் ஊழி ஊழி எத்தனையோ கால காலங்கள் எல்லாம் நின் பாதபங்கமே மறுவித்தோனும் மனமே தந்தாய், உன்னுடைய திருவடியிலேயே பரிச்சயம் பண்ணி அடிமை செய்யும் சுபாவமான மனசையே எனக்கு நீ கொடுத்தாய், எனக்கு நீ அனுகிரகம் செய்தொழினாய், என் வாமனனே வல்லை கான், நீ மிகவும் வல்லவன் தான் என்பதாக இந்த தாத்பரியம்.
உருவில் புளிந்த வெள்ளை புணங்கு நிறத்தனன் என்று உள்ளி உள்ளி பருவி பரவி பணிந்து பல்லூழி ஓடின் பாதபங்கயமே மருவித்தொழும் மனமே தந்தாய் அல்லைதான் என் வாமனனே என்பதாக திருக்கிறவன் வரைக்கும் திருநாமத்தை சொன்னார். இப்ப இதுக்கெல்லாம் சேர்த்து நாம் தர்மிடோபனிஷத் தாத்பரிய ரத்னாவளியிலே ஸ்லோகத்தை பார்க்க வேண்டும். சர்வாதி சர்வநாத திரிபுவன ஜனனி வல்லபஸ்வாசிரிதார்த்தி விஸ்வவியாப்யாதி தீப்தம் விமத நிரசனஹ சாங்கிரி சத்பக்திதாயி விஸ்வாத்யை வாமனாங்கஹ ஸ்வவிபவரசதஹ ஸ்வாந்த நிர்வாக யோக்யஹ ஸ்வார்த்தேஹோ பந்தமோக்தா ஸ்வஜனஹிததயா துவாதசாட்சாபிருச்சே. பன்னெண்டு திருநாமங்கள்னாலே சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லும் போது இந்த ஸ்லோகத்துல பன்னெண்டு திருநாமங்களுடைய அர்த்தங்களையும் தொகுக்கிற மாதிரி இருக்கு. இதுல முதல்ல மூணு திருநாமங்கள் ஏற்கனவே பார்த்தோம். சர்வாதிகி சர்வநாத திரிபுவன ஜனனி வல்லபா அப்படின்னு கேசவன் நாராயணன் மாதவன் மூன்று அர்த்தம் பார்த்தோம். அடுத்து நாலாவது பாசுரத்திலே கோவிந்தன் அப்படின்னு சொல்லும் போது சுவாசிரிதா அர்த்தி சுவாசிரிதார்த்தி தன்னை ஆசிரியப்பவர்கள் ஆசிரியப்பவர்களை அர்த்திப்பவன் தன்னை ஆசிரியப்பவர்கள் நிறைய பேர் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவன் அதாவது அர்த்தி கல்பகங்கிற எம்பெருமானை பத்தி சொல்லும் போது கத்தியத்திலே அர்த்தி கல்பகா ஆபஸ்தகான் வரும். அர்த்தி கல்பனா அவன் அர்த்தியாக இருக்கானா அவன் பிரார்த்திக்கிறானா இல்ல அவன் நிறைய அர்த்திகள் வேணும் அப்படின்னு ஆசைப்படுறானா அவன் அந்த மாதிரியாக இது கோவிந்தனாக எம்பெருமான் அவதாரம் பண்ணும் போது கோவிந்தன் குடக்கூத்தன் கோவலன் என்றென்றே குறித்து என்று கோவிந்தன் என்றும் குடக்கூத்தன் என்றும் கோவலன் என்றும் எம்பெருமானுடைய குணசேஷ்டிதங்கள் எல்லாம் இதுக்காக அப்படின்னா இதெல்லாம் பல ஆசிரியர்கள் தனக்கு வர வேண்டும் என்பதற்காக. கிருஷ்ணாவதாரம் இல்லாம இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இத்தனை பக்தர்கள் எம்பெருமானுக்கு கிடைக்க மாட்டார். கிருஷ்ணாவதாரத்துல இத்தனை திவ்ய லீலைகள் எல்லாம் பண்ணபடினாலே அவனுக்கு பல பக்தர்கள் இருக்கலாம். ஆனா பல பக்தர்கள் தனக்கு வரணும் அப்படிங்கறதுக்காக கிருஷ்ணாவதாரம் எடுத்தவன் அப்படிங்கிற தாத்பரியத்திலே சொல்ற. அப்போ சுவாசிரிதா அர்த்தி அல்லது கோவிந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் கோவிந்த திருநாமத்தினுடைய பரம தாத்பரியத்தை சொல்லும்படியாக இங்கே சுவாசிரிதா அர்த்தி அப்படிங்கிற யமர் ஏழு ஏழு பிறப்பும் மேவும் தன்மயமாக்கினான் என்றபடியாக ஆசிரியர்கள் நிறைய பேர் இருக்கணும். இன்னொரு அர்த்தம் இந்த பாசுரத்திலேயே ஏழு ஏழு பிறப்பும் எல்லாரையும் வைஷ்ணவர்கள் ஆக்கினா சொல்லும்படியாக ஒரு வைஷ்ணவன் இருந்தா போறாரு அவனுக்கு அவனுக்கு சேர்ந்தவனெல்லாம் வைஷ்ணவன் ஆகணும்னு ஆசைப்படுறவன் அப்படிங்கிறது இங்க கிடைக்கிறது. எல்லாருமே வைஷ்ணவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஆசிரியர்கள் பல பேரை அவன் விரும்பக்கூடியவன் அதை அபேட்சிக்கக்கூடியவன் அதற்காக அவதாரங்கள் எல்லாம் செய்யக்கூடியவன் எனக்கே அளவுகள் செய்ய என்பது எனக்காக வந்து அவதாரம் செய்தவன் என்கிற அர்த்தங்களை எல்லாம் தோன்றும்படியாக இந்த திருநாமத்தை சாதித்தார். விஸ்வவியாப்தி எல்லா இடத்திலையும் பறந்து இருக்கிறபடியினாலேயே மிகுந்த பிரகாசத்தோடு கூடியவன் அப்படின்னு அர்த்தம். விஷ்ணு அப்படிங்கறது சொல்லும் போது விஷ்ணு அப்படின்னா எல்லா இடத்திலையும் பரவி இருக்கிறவன் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ விட்டிலங்கு செஞ்சோதி அப்படின்னு ஆழ்வார் பாசுரத்தில் சொல்லும் போது எல்லா இடத்திலும் பரவி இருப்பதா பிரகாசிக்கக்கூடியவன் விட்டு இலங்கு செஞ்சோதி அப்படிங்கிறபடினாலே விட்டு அப்படின்னா தடை இல்லாமல் பிரகாசிக்கக்கூடிய சோதியின் அர்த்தமும் சொல்ற அப்படின்னாலே எல்லா இடத்திலையும் பிரகாசிக்கக்கூடியவன் என்கிற அர்த்தத்தில் இங்கே திருநாமத்தை சாதிக்கிற விஸ்வவியாத்யா அதி தீப்தீன் எல்லா இடத்திலும் பரவி இருக்க அப்படின்னாலே மிகவும் பிரகாசத்தோடு இருக்கக்கூடியவன் இங்க விஷ்ணுங்கிற திருநாமத்தினுடைய அர்த்தமும் வருது. அது மாத்திரமில்லாமல் இலங்கு செஞ்சோதி அப்படிங்கிற ஒரு ஆழ்வார் சீசுக்கின்ற கருத்தும் இங்க வருது. விமத நிரசனஹா எதிரிகளை அழிப்பவன் இது மதுசூதன் திருநாமத்தினுடைய அர்த்தம்.
மதுவை ஒழித்தான் அப்படிங்கிறபடினால மதுவை ஒழித்தா போல நம்முடைய விரோதிகளையும் ஒழிப்பவன், நம்முடைய விரோதிகளான பாபங்களையும் ஒழிப்பவன். அதனால எல்லா திருநாமத்துக்கும் அந்த திருநாமத்தினுடைய அர்த்தம் இல்லாமல் அந்த திருநாமத்தினுடைய தாத்பரியத்தை சாதிக்கிறார். அதுதான் இங்க ஸ்லோகத்துல அழகா நம்ம பாக்குறோம். இதெல்லாம் அர்த்தத்தை மாத்திரம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்ப கேசவாகன கேசவ நாமத்தை சொல்லும் போது சர்வாதிகி அப்படிங்கிற கேசவகா அப்படின்னா பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் ஆதியாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆனா சுவாமி சொல்ற பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் அர்த்தம் சர்வருக்கும், ஏன்னா பிரம்மாவு சிவன் தான் ஆதிங்கிறா, அவளுக்கே ஆதியா இருக்கான்னா சர்வாதிகி, எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், மொத்தத்துக்கும் காரணமா இருக்கக்கூடியவன் அப்படின்னா நாராயண திருநாமத்தின் போது சர்வநாதாக அப்படிங்கிற, ஏன்னா எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் சுவாமியாக இருக்கக்கூடியவன். அதே மாதிரிதான் இங்க மதுசூதனன் அப்படின்னு சொல்லும் போது மதுவை ஒழித்தவன் அப்படிங்கறது அர்த்தம். தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டான்னா ஆசிரியர்களுடைய சத்துருக்கள் யாரா இருந்தாலும் அவர்களை ஒழித்து விடுவன் அப்படின்னு அர்த்தம். அதனால்தான் விமத நிரசனாக அப்படின்னு சுவாங்கிரி சத் பக்தி தாயி அடுத்து சொல்லும் போது சுவாங்கிரி சத் பக்தி தாயி தன்னுடைய திருவடியிலே நல்ல பக்தியை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு, நின் பாதபங்கையுமே மறுவித்தொழும் மனமே தந்தாய் வல்லைகான் என் வாமனனே அப்படின்னு ஆழ்வார். நின் பாதபங்கையும் மறுவித்தொழும் மனமே தந்தாய் அப்படின்னால எம்பெருமானுடைய திருப்பாதபங்கஜத்திலே ஈடுபட்டு இருக்கக்கூடிய மனசை கொடுத்தவன் அப்படிங்கிறபடினால சுவாங்கிரி சத் பக்தி தாயி தன்னுடைய திருவடியிலே நல்ல பக்தியை கொடுத்தவன், பக்தர்களுக்கு கொடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்ல திருவிக்கிரமன் அப்படிங்கிற திருநாமத்தினுடைய தாத்பரியங்கள், திருவிக்கிரமன் தான் மூன்று அடியாலே அளந்தவன் அப்படின்னும் போது அப்போ அந்த மூன்று அடியாலே அளந்து என்னுடைய சிரசையும் தன்னுடைய பாதத்தை வைத்து எனக்கு பக்தியை கொடுத்தவன் அப்படின்னு அர்த்தம். மூன்று அடியாலே உலகங்களை எல்லாம் அளந்த போது அப்போ எல்லாமே எம்பெருமாண்டிய திருவடி கீழே மொத்த பேரும் இருந்தபடியினாலே மூன்று அடியாலே சகல லோகங்களையும் தன் கார்கீழே இட்டுக் கொண்டவன், தன்னுடைய திருவடி கீழே வைத்துக் கொண்டவன் அப்படிங்கிற அர்த்தம் கிடைக்கிறது. அப்ப நாம என்ன கேட்டோமோ, எம்பெருமானே உன்னுடைய திருவடியை தந்தரணும்னு கேட்டோமோ, ஆனால் கேட்காம இருக்கும்போது தன் திருவடி நேரிலேயே உலகத்துல எல்லாருக்கும் கொடுத்து அருளினவன் அப்படிங்கிறபடினாலே சுவாங்கிரி சத் பக்தி தாயி. அதனால தான் ஆளுந்தா சொல்லிக்கும் போது எப்பொழுது திருவிக்கிரமரணாரவிந்தம் மதியமூர்தானம் அலங்கரிஷதி, எம்பெருமானே உன்னுடைய திருவடியினாலே என்னுடைய தலையை எப்பொழுது அலங்காரம் செய்ய போகிறாய், உன் திருவடியை என் சிரசிலே எப்பொழுது வைக்கப் போகிறாய் அப்படின்னு சொல்லும் போது கதா புனசங்க ரசாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குஷ வஜ்ரலாஞ்சனம் திருவிக்கிரமான திருவிக்கிரணவத்தை சொல்றார். ஏன் திருவிக்கிரணவத்தை சொல்றாருன்னா நீ ஏற்கனவே உதவும் இந்த மாதிரி பொதுவாக வைத்திருக்கிறாய், பொதுவாக வைத்தா போறாது, திருக்குறவதாரத்திலே பொதுவாக எல்லார் சிரஸ்லையும் திருவடியை வைத்தருளினாய், அது போராது, என் சிரஸ்லே பிரத்யேகமாக திருவடியை வைத்து சீவிகுண்ட லோகத்திலே எனக்கு அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கக்கூடிய ஸ்லோகம் இது. அங்க திருவிக்கிரணவத்தை அதுக்காக தான் சொல்றார். அன்று இவ்வுலகமளந்தாய் அடிபோற்றி என்ற ஆழ்வாரும் இதை ஆண்டாலும் இதுதான் சொல்றார். அன்னைக்கு இந்த உலகம் அளந்த போது எல்லாரையும் சேர்த்து வைத்துதானே அளந்தாய் அப்படின்னு. ஆனா திருவடியிலே சுவாமி தேசியம் சொல்ற சராச்சரம் அசீகரக சரண பங்கஜேன அங்கிதம் அப்படிங்கிற சராச்சரம் மொத்தத்துக்கும் உன்னுடைய சரண பங்கஜத்தினாலே ஒரு அடையாளம் இடுகிற மாதிரி எல்லாத்தையும் நீ உன்னுடைய திருவடி கீழே வைத்திருக்கிறாய் அப்படிங்கிற பல இடத்துல சுவாமி தேசியம் சாய்ச்சிருக்க. அதனால அது இதனுடைய தாத்பரியம் திருவிக்கிரம அப்படிங்கிற திருநாமத்தினுடைய அர்த்தம் மூன்றடி அடைந்தவன், அதனுடைய தாத்பரியம் என்னன்னு கேட்டானா பக்தருடைய சிரஸ்மேலே தன் திருவடியை வைத்து அனுகிரகம் செய்துள்ளினவன் அப்படின்னு. அதை நினைத்து பார்க்கும் போது எம்பெருமானுடைய அந்த குணத்தை நினைத்து பார்க்கும் போது உன்னை யாரும் கேட்காமல் இருக்கச்சா இன்னைக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணானே, தன்னுடைய திருவடி வேலில் உலகத்தையே வைத்திருக்கான், அதன் மூலம் உலகத்தையே காப்பாத்தறான் அப்படின்னு நினைச்சு பார்க்கும் போது சுவாங்கிரி சத் பக்தி தாயி அந்த திருவடி எனக்கு வேணும் அப்படின்னு தான் ஆழ்வார் ஆச்சாரியர்கள்லாம் கேட்கறா. திருவிக்கிரம அவதாரத்து திருவடி எனக்கு வேணும் தான் கேட்கறா. அந்த திருவடியிலே ஒரு பக்தியை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு இந்த பாசத்தினுடைய தாத்பரியத்தையும் சொன்னார். பிஸ்வாப்தி வாமனாங்க அப்படின்னு வாமனுடைய திருநாமத்தையும் அதனுடைய சாரத்தையும் ஸ்லோகத்தையும் நாம் பின்னாடி அடுத்த காலட்சேபத்திலே பார்க்கலாம்.
ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.